ட்ரேடிங் பல்ஸ் ஓடைக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அந்த லெவல்ஸ் என்னங்கிற விஷயத்தை வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சில நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து நிஃப்டி 50 சார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வாரம் நான் சொன்ன மாதிரியுமே அதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 11,462 ரூபான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த 11,462 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக 11,462 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருக்கு. அதாவது நம்ம வந்து இந்த கேண்டில் நம்ம இருக்கும்போது அனலைஸ் பண்ணோம். ஓகே, இந்த லாஸ்ட்டு 5 days பாருங்கள், மார்க்கெட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 11,400. ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் 10,000 வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது 11,461 தான் ஃபஸ்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணவே இல்லை, இந்த மார்க்கெட் அதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போவும் வந்து இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த அனலைஸ் வந்து 1 week மட்டும் கிடையாது, அடுத்து வர சில வாரங்கள் சில மாதங்கள் கூட மார்க்கெட் இப்படி தான் இருக்குங்கிற விஷயம் வந்து போன வாரமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் வந்து அந்த பொசிஷன் தான் ஸ்டில் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் 11,462, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,750 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் ஒரு இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 11,462 பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்கும் பட்சத்தில் வந்து அது என்ன பண்ணணும், அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,300 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த 11,300 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட இம்மிடியேட் சப்போர்ட் 11,150. ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 11,300, செகண்ட் சப்போர்ட் 11,150. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் டவுன் அகெயின் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 10,800 வரைக்கும் கூட போக சான்ஸ் இருக்குது. 11,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 10,800 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து அப்கமிங் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ரிசல்ட்ஸ் ஒன்றும் இல்லை, குளோபல் கியூஸ் எப்படி மூவ் ஆகுதோ அது நேற்று தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ சமயம் மார்க்கெட் வந்து ஒரு நாள் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு, மறுநாள் வந்து கேப் டவுன் ஆகுது, அப்புறம் மறுபடியும் கேப் அப் ஆகுது. ஸோ ஃப்ளக்சுவேஷன்லேயும் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து 11,462 பிரேக் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 11,462 பிரேக் பண்ணிச்சுன்னா அப் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 11,750 12,000 வரைக்கும் மார்க்கெட் போகிற சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் போகலை, ஸோ அந்த 11,462 பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னா அகெயின் வந்து 11,300 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11,150 பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படியே ஃபால் டவுன் ஆகி வந்துச்சுன்னா 10,800 வரைக்கும் கூட வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 10,000 லெவல் வர்றதுக்கு வந்து சில மாதங்கள் ஆகலாம். பட்டு நம்ம பார்க்கலாம், அடுத்து வர யூஎஸ் எலெக்ஷன் நவம்பர் நடக்குது இல்லையா, ஸோ அந்த நவம்பரில் நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடந்துச்சுன்னா மேபி மார்க்கெட் கீழே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. பட் அதாவது வந்து டேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. நம்ம வந்து வீக்கில் பார்க்கலாம், வீக்லி சார்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீக்லி சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிய மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த லெவல் இப்போ மார்க்கெட் வந்து 11,367 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் அந்த நம்மளோட பட்டர்ஃப்ளை சார்ட் பார்த்தது இல்லையா பேட்டர்னில் 11,400. ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்குன்னு தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து சொல்லுது, பார்க்கலாம். ஸோ அது இறங்கிச்சுன்னா அடுத்தடுத்து இல்லை சப்போர்ட் லெவல் வந்து நான் சொன்ன மாதிரி 11,300 11,150 அப்புறம் வந்து 11,000 அதுக்கப்புறம் 10,800 அப்புறம் 10,500 பத்தாயிரம் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து உடனே நடக்காது, சில மாதங்கள் ஆகலாம். ஓகே, இதான் புரிஞ்சு புரிஞ்சு பண்ணுக்கும். ட்ரேட் எடுங்க, லாங் டைம் வரவங்கள கரெக்ஷன் நடக்க நடக்க ட்ரேட் எடுத்துட்டுருக்கேன். பாட்டமில் பை பண்ணுங்கள், ஹை போகும்போது ஷெல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எஃப்ஐ டாப் 10 ஹோல்டிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, கரெக்ஷன் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு ரேட் வந்து இறங்கிட்டே இருக்கிறது. 5000 ரூபாய்க்கு வந்துச்சு கோல்டு ரேட், 5400 ரூபா. வந்து முத்தூட் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து ரிசல்ட் நல்லா தான் இருந்தது. பட் வந்து கோல்டு ரேட் இறங்கினால அந்த வேல்யூ அவங்களுக்கு குறைஞ்சிடும் இல்லையா, அசட் வேல்யூ குறைஞ்சதுனால டவுன் ஆகுது. மேபி கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் கோல்டு வேல்யூ டவுன் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். 75 ரூபா கீழே இந்த டாலர் வேல்யூ இன்றைக்கி 75 ரூபா மேலே போயிருக்கு. ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி டாலர் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ரேட் டவுன் ஆகும். பட் கோல்டு ரேட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப டவுன் ஆகாது. மேக்ஸிமம் போனால் 4600 ரூபா வரைக்கும் தான் போகும். அதுக்கு கீழே கோல்டு ரேட் இறங்காது, சான்ஸ் கிடையாது. மேலே போகிறதான் சான்சஸ் நிறைய இருக்குது. எக்கனாமிக் வந்து டவுன் ஆக கோல்டு ரேட் அங்கேயும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நிஃப்டி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி வந்து நான் வந்து சென்சிபிள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி பொசிஷன் எடுக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுன்னா. ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க அது மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், பொசிஷன் எடுங்க. ஓகே, நிஃப்டினாலும் பேங்க் நிஃப்டினாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நிஃப்டி இண்டெக்ஸு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்காது. உங்களுக்கு வந்து ப்ரீமியம் உங்களை ப்ரீமியம் சாப்பிட்ரும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நேரம் எங்கே போயிடலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போ 11377 இருக்குது. ஸோ அந்த அடுத்த மணியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11500 மார்க்கெட் 11500 வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு 11462 பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். 11400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 11500 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெவலாக வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ 11500 நம்ம தாண்டா தான் மித்த லெவல் பற்றி நம்ம யோசிக்கணும். இப்போதைக்கு 11400 11500. புட் ஆப்ஷனில் பொறுத்தளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11000. அதுக்கு கம்மியாக இருக்கிறது வந்து 11200 11300. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா சொன்ன மாதிரி அதாவது வந்து ஒரே டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷனில் பொறுத்தளவு. ஸோ 3 செக்மெண்ட் இருக்குது. 3 செக்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ட்ரேடிங் சென்சிபிளை பில்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. சரி, நம்ம இன்னும் சில ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சர் ரீட்டெயில் வந்து என்டர்பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாங்க போகிறாங்க. அதாவது வந்து ஃபேஷன் மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மீது எல்லாம் வாங்க போகிறாங்க. அதாவது பிக் பஜாரு, நீல்கிரிஸ், அது மாதிரி அந்த ஃபுட் ரிலேட்டட் சப்ளை செயின்ஸ் எல்லாத்தையும் ரிலையன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்தது ரிலையன்ஸ் வந்து ரீட்டெயில் இறங்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் வந்து மீதெல்லாம் ரிலையன்ஸ் வாங்க போகுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஎன்பியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டான நெட் ப்ராஃபிட் வந்து 308 கோடி ரூபா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் வந்து நான் ப்ரொவிஷன் பார்க்கும்போது பேட் லோன்ஸ் தான் டபுள் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பேட் லோன்ஸ் மூலயமா வந்து இந்த நல்ல ஒரு ஸ்டாக் இருந்தது, கரெக்ஷன் கீழே வந்திருக்கு. இப்போதைக்கு நெட் ப்ராஃபிட் 308 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பட் பேட் லோன்ஸ் வந்து டபுள் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன்ஸ் டபுள்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணது எஃப்எம்சிஜி அப்புறம் வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியை பார்த்து லாங் டைமுக்கு சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் மறந்துட்டோம். என்னென்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணவே இல்லை. வாங்க பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்க்கு இது பண்ணுங்கள். வீடியோ லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நாம அடுத்து போன வாரம் பார்த்த மாதிரியே பாருங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் 22500 வந்து பிரேக் பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ அது மேலே வந்து அந்த லெவலில் தான் 22500 600 அந்த லெவல் அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் 29322 சப்போர்ட் டச் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை, மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு 29322லேருந்து 22530 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகைன் இது அது நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது 22500, சப்போர்ட் வந்து 21300. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2 பார்க்கணும், R2 பார்க்கணும்னா 23657, சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து 20500 இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நான் சொன்னேன் இது வந்து வர வாரங்கள் இப்போ தான் ட்ரேட் ஆக போகுது. ஸோ பார்த்து பொசிஷன் எடுங்க, ஓப்பனன்ஸிங்க அதே மாதிரி இருக்கும், அதை பார்த்து பொசிஷன் எடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறது சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வெபினார் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம வெபினார் வந்து LSW மூலயமா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வெபினார் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், ஸோ எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஸோ அதில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் வெபினார் அது வந்து கூடால் எப்படி ட்ரேட் பண்ணுறது பற்றி ஒரு வெபினார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் நம்ம போகலாம், ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர், அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.